HTML CSS நீங்க இப்போ ஒர்க் பண்றீங்க. இவர் சொல்லி கொடுக்கற அருள் சொல்லி கொடுக்கறதுக்கும் இப்போ நீங்க ஒர்க் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? அது நான் ரியல் டைமா ட்ரைனிங் கொடுக்கறேன்னு சொல்றோம். சோ அப்போ இவர் கொடுக்கற ட்ரைனிங்கும் உங்களுக்கு அங்கேயே மேட்ச் ஆகுதா? ஆ மேட்ச் ஆகுது. பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் பை எனக்கு ஓவர் கான்செப்ட் பிராக்டீஸ் பண்ணுவேன். அங்க போய் எனக்கு ஃபர்ஸ்ட் டே அட்மின் ஜாப் மாதிரி தான் கொடுத்தாங்க. சும்மா டெலே தள்ளி மாதிரி. நெக்ஸ்ட் டே வந்து ஹெச்டிஎம்எல் எனக்கு ஒர்க் கொடுத்தாங்க. பிரிஸ்பேன் ரிவ்யூஸ்னு ஒரு சைட் கொடுத்து அதில் ஹோம் பேஜ் மட்டும் நீங்கள் டிசைன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது டிசைன் பண்ணும்போது தான் இங்கே படித்த ஒவ்வொரு கான்செப்டையும் நான் யூஸ் பண்ணேன். அங்கே போய் முடிக்கிறேன். ஆப்டிடியூட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆப்டிடியூட் எனக்கு சுத்தமாக வராது சார். இங்கே வந்து ஒரு டைம் நீங்கள் டெஸ்ட் வச்சுங்க, பட் என்னால் பண்ணுவோம். நீங்கள் கொடுத்த ஒருத்தவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க, அப்போ தான் எனக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணாலே எனக்கு. நீங்கள் வந்து பயிலகம் ஜாயின் பண்ணுறது நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே வந்தவொடனே உங்கள் மைண்ட் செட் என்ன இருந்தது? அதான் ஃபஸ்ட்டு வந்து நான் யூசி முடிக்கும் போது எனக்கு ஐடி ஃபீல்ட் தான் போகணும். ஆனால் டொமைன் இப்படியெல்லாம் டொமைன் இருக்கும் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. முன்னாடி வந்து எங்கள் யூஜியில் பார்க்கும்போது தான் பேஸ் அந்த கோர் ஃபீல்ட்லாம் இன்டர்வியூஸ் வரல. வெறும் ஒரு ரெண்டு கம்பெனிஸ் வந்து நான் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிட்டேன். சரி இங்கே தான் கற்றுக்கிற பிஜி பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ்ட் ஆகிட்டேன். சரி சும்மா இன்டர்வியூஸ் வந்துட்டால் அது சிஎஸ்எஸ் பார்க்கும் டெக்னோசர், ஆனால் அது கோர் கிடையாது. ஸோ சும்மா ட்ரை பண்ணால் அது கிடச்சிது. சரி இதில் ஃபிக்ஸ்டாகிறதுனால எம்எஸ்சி ஜாயின் பண்ணேன். ஆனால் இங்கே வந்து தான் எனக்கு ஆண்ட்ராய்ட் நஸ்ருதீன் சார் இருக்கார். அப்போ வந்து ஜாவா வரைக்கும் நான் ஃபுல்லாக முடித்தேன். ஜாவா முடிக்கும் போது எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் பயமாக இருக்கும். ப்ரோக்ராமிங்னாலே கோட் எரர் அதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு தான் நான் கொஞ்சம் தைரியமாக ப்ரொசீட் பண்ணேன். ப்ரோக்ராமிங் எழுத அதெல்லாம் நல்லா கிளியராக வியூ கிடச்சி எப்படி ஒரு ஐடி ஃபீல்ட் இருக்கும், நம்மளை எப்படி நம்மளை ட்ரெயின் பண்ணிட்டு அவங்க சர்வைவ் பண்ணுறோம். பிகாஸ் ஜாப் ஈஸியாக கிடச்சிடும். அது ஒரு 4 rounds 2 rounds அது, பட் சர்வைவிங் அப்படின்றத நான் பண்ணோம் அப்படின்னு கற்றுச்சது. அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா என்ன தான் நம்ம வந்து கோர்ஸ் படித்தாலும் ஜாபு கிடைக்கும்னு கேரண்டி கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு பேசிக் கான்செப்ட் ஒரு கிளியர் கிளாரிட்டியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஒரு ஜாப் படிச்சது உங்களுக்கு சார் எப்படி ஹெல்ப் பண்ணார் அந்த ஒரு கிளாரிட்டி வருது? சார் சார் சொன்னதால்தான் நான் யூஐ டிசைனருக்கே போட்டேன். எனக்கு தெரியாது யூஐ டிசைனர்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் பிஹெச்பி முடிச்சா தான் டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் சார் சொன்னதால தான் நான் போட்டேன். சரி இங்கே ஃப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்கள் கோர்ஸும் படிக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன இருக்கும், நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதான் சார், ஜாப் ஈஸியாக கிடச்சுன்னா அவங்களே சர்வை பண்ணுறதுக்கு நம்மளே நாலேஜ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதான் நானும் இன்னும் இப்போ பேசிக் லெவலில் தான் இருக்கேன். எனக்கு அங்கே போயிட்டு பார்க்கும்போது தான் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் இங்கே சொல்லி கொடுக்குறது
ஆகிறதுக்கும் அங்கே மேட்ச் ஆகிறதுக்கும் கற்றுக்கோங்க. அதான் என்ன நாளே ட்ரெயின் பண்ணிட்டு இதை விட ஒரு பெரிய கம்பெனி நெக்ஸ்ட் டைம் போகணும். தேங்க்யூ.